நிலை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய வைகையை சீரமைத்து இரண்டு பகுதிகளிலும் கரைப்பகுதிகளே நம்முடைய போக்குவரத்து சீர் செய்வதற்கான அற்புதமான அந்த சாலைகள் அமைக்கின்ற பணி, தடுப்பணைகளை ஏற்படுத்தி நிலத்தடி நீரை உயர செய்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் நாம் மக்களுக்கு போதுமான குடிநீரை வழங்குகிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தியிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 32 லட்சம் மக்களும் பயன்படுகின்ற வகையில் சாலை மேம்பாடுகள், கிராம சாலைகள், அனைத்து கிராமங்களின் இணைப்பு சாலைகள், இப்படி மேம்படுத்தப்பட்ட சாலைகள் எல்லாம் உயர்த்தி கொடுத்து போக்குவரத்துகளுக்கு இன்றைக்கு சீர் செய்வதற்காக தேவையான இடங்களிலெல்லாம் மேம்பாலங்களை அமைத்து இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பை செய்து மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை தாயில்லத்தோடு வழங்கி இன்றைக்கு தேவையான கட்டிடங்கள், உதாரணத்திற்கு இந்த மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு கூடுதல் கட்டிடமாக 29 கோடி ரூபாயிலே கொடுத்து இன்றைக்கு வரலாற்று பெருமையை மதுரை மாவட்டத்திற்கு பெற்றுத்தந்து, அதே போல் இன்றைக்கு குடிநீர் ஆதாரமாக கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 1400 கோடி ரூபாய் என்று மாநகராட்சிக்கு வழங்கி ஸ்மார்ட் சிட்டியில் மதுரை மாவட்டத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். இப்படி வளர்ச்சிக்கான பஸ் போர்ட் என்கின்ற மத்திய அரசினுடைய அந்த திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக மக்களுடைய பயன்படுகிற வளர்ச்சி திட்டங்களை மதுரைக்கு முன்னுரிமை கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பெற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கூடுதல் ஆட்சியர் அவர்களும் இன்றைக்கு மிக விரைவாக செயல்பட்டு அந்த பயன்பாடை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே தற்போது இன்றைக்கு இங்கே மதுரையில் கூட்டப்பட்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மற்றும் அந்த வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதல் கூட்டம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தினுடைய பணிகள் சிறப்பாக நம் அமைய வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்திலும் மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சியிலே புரட்சித் தலைவர் எதேதுவோ அம்மாவுடைய அரசும் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆற்றிருக்கின்ற அந்த பணிகளை முத்திரை பதிக்கின்ற வகையிலே அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்ற, ஏனென்றால் தமிழக அரசியல் வரலாற்றிலே மதுரை மாவட்டத்திலே இன்றைக்கு கண்முன் காண்கின்ற வானளாவிய வளர்ச்சிகள், கண்முன் காண்கின்ற உயர்மட்ட பாலங்கள், கண்முன் காண்கின்ற குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள், பேருந்து வசதிகள், பேருந்து நிலையங்கள் என்று அத்தனை கட்டமைப்புகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பணிகளை எல்லாம் அங்கே எடுத்து சொல்லி இன்றைக்கு அந்த குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு வாழ்த்துகிற வகையிலே தான் நம்முடைய மதுரை மாவட்டத்துடைய வளர்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நெகிழ்வோடும் மகிழ்வோடும் நாம் பகிர்ந்திருக்கோம். மாவட்டத்தில் எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தால், ஏனென்றால் 234 தொகுதிக்கும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 234 தொகுதிக்கும் முதலமைச்சர். ஆகவே அந்தந்த தொகுதி சார்ந்த அவர்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலும் கனிவோடும் பரிசீலனை செய்கிற அரசு அம்மாவுடைய அரசு.